ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். மாதத்தில் ரெண்டே முறை மட்டும் இந்த இயற்கையான ஹேர் டையை தடவுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் நரை முடி நிரந்தரமாகவே கருமையாகவே மாறிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான, இயற்கையான, எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ஹேர் டை தான் இது. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதை தடவிட்டு வரும்போது ஒரு மாதத்தில் ரெண்டு முறை தடவினா போதும், நரை முடிகள் வந்து நிரந்தரமாக டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருமையாகவே மாறும். அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி முடி ரொம்ப எனக்கு உதிருது, முடி நல்லா நீளமாக கருமையாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு எந்த டைமும் இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கும் நம்ம அமோகம் ஹேர் ஆயில் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இதை கட்டாயம் வாங்கி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நரை முடிகளும் நிரந்தரமாக கருமையாகும். அதே மாதிரி வந்து நல்ல முடியும் வந்து நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும். முடி உதுதல் ஒரு ரெண்டு நாள்லேயே கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே வந்து முடி வந்து 1-2 இன்ச் வரைக்கும் வளரும். இதுக்கான வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கும். முன்னே நம்ம சேனலில் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஒன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான். அதுவும் வந்து நம்ம வேண்டான்னு யூஸ் இல்லாத தூக்கி போடக்கூடிய பொருள். அது வந்து தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நரைமுடிகளை கருமையாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். நான் ரொம்ப அது வேறு எதுவுமே இல்லை, வெங்காயத்தோல். என்னடா இது வெங்காயத்தோல்லையா முடி கருமையாகும்னு நினச்சிங்கன்னா, கட்டாயம் இந்த வெங்காயத்தோலில் நம்ம வந்து ஒரு ஹேர் டை செய்ய போகிறோம். அதுவும் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. இது வந்து ஒரு 10 வெங்காயம் இருக்கா மாதிரி நல்லா வந்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. அந்த தோலை வந்து நம்ம ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தில், அது இரும்பு கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை வறுத்து எடுக்கணும். நல்லா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கைவிடாமல் அதை வறுத்துட்டே வரும்போது அதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நல்லா வந்து அது கருமையாக வந்து ஒரு நல்ல ஒரு கருப்பான ஒரு கலருக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வறுத்துட்டு இதை அதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து கைகளாலே வந்து அப்படி வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஆகிடும். அதில் வந்து நீங்கள் அதை உடச்சி விட்டுக்கோங்க, இல்லை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை சளிச்சு எடுத்ததும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த ஃபைன் பவுடர் தான் நம்ம நரைமுடிகளை வந்து இன்ஸ்டண்ட்டாக கருமையாக்க போகிறது. இது கூட வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கா மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ தோல் எடுத்தீங்களோ அது கலந்து வர அளவுக்கு நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கலந்துட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே நரைமுடி இருக்குதோ அந்த நரைமுடிகள் மேலே இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா தலையை சீவி விட்டுடுங்க. இது அப்படியே உங்கள் தலைமுடியிலே இருக்கட்டும். இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே வெளியில் போகலாம். இது எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது. நம்ம ஆலோவேரா ஜெல் கலந்துருக்கிறதுனால இது ஒட்டவும் ஒட்டாது. இது வந்து அப்படியே விட்டுடலாம். இது வந்து நம்ம குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து முடியிலே இருக்கும். அதேமாதிரி ஒட்டவும் ஒட்டாது. இதை வந்து மாதம் 2 முறை போட்டால் நீங்கள் போதும். உங்கள் நரைமுடிகள் வந்து நிரந்தரமாகவே டை போட்டால் எப்படி கருமையாக இருக்கும் அந்த மாதிரியே கருமையாக இருக்கும். இது எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. எந்த விதமான நமக்கு வந்து கெமிக்கல் டை போடுறதுனால வரக்கூடிய எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. இந்த வெங்காயத்தோல் நம்ம வந்து இந்த ஆலோவேரா ஜெல் கலந்து அதிகப்படியாக கூட செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது கெட்டும் போகாது. அப்படியே வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவையோ அன்னேத்துக்கு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு இது மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.